ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வர எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. இன்னைக்கு நார்மல் இலவச தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது? திருமலையில் ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது? திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது? எத்தனை மணி வரைக்கும் இலவச தரிசன டிக்கெட் தராங்க? இலவச தரிசன டிக்கெட் மூலிமா சாமி தரிசனம் பார்த்தா என்ன வித்தியாசம்? இலவச தரிசன டிக்கெட் எல்லாம் சாமி தரிசனம் என்ன வித்தியாசம்? நடைபாதை திவ்ய தரிசன டிக்கெட் தர்றது இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்னிடம் முன் வச்சுருக்கீங்க. இது பெரும்பாலான கேள்வி. எல்லா வீடியோக்கும் நான் ரீப்ளை கொடுத்தாலும் திரும்ப நிறைய புது சப்ஸ்கிரைபர் இந்த கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக இதனோட விளக்கத்தை நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க இவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 ரூபாய் தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க விளையாச்சு, நாங்கள் திருமலையில் ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம், திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணினா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலில் இன்றைக்கி மழை எதுவும் பதிவாகலைங்க, பனிப்பொழிவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தரிசனத்துக்கு வர வேண்டிய பக்தர்கள் கூட்டம் நார்மலுக்கும் மிக மிக ஹெவிக்கும் நடுவில் இருக்குது. இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் காலையில் 5 மணிக்கு திருப்பதியில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம் 2, திருப்பதி பஸ் ஸ்டாண்டு கேத்தாவில் இருக்க சீனிவாசன், அலிபிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 3:30 மணிலேருந்தே பக்தர்கள்லாம் லைனில் வெயிட் பண்ணாங்க. 1:15 வரைக்குமே இன்றைக்கு உண்டான டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி 25,000 டிக்கெட், 9:30 வரைக்கும் தான் 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்த டிக்கெட், 9:30 டிக்கெட் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க ஈவினிங் வந்தால் இருக்குமா, நைட்டு வந்தால் இருக்குமா? கிடையாதுங்க, அதிகாலை 5 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நேரங்கள் ரொம்ப கூட்டமாக அதிகமாக இருந்தால் 3-4 டைமில் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் நேர காலம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இலவச தரிசனம் டிக்கெட் மூலமா சாமி தரிசனம் பார்க்குறவங்க நேரம் இன்றைக்கி 4.5 மணி நேரமாக இருக்குது. 2:30 to 4 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் மூலிமா சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு ஆகுது. இன்னைக்கு 300 தர்ஷன், 2.5 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு 300 தர்ஷன் முடிஞ்சதா தகவல் இருக்கு. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் நார்மல் இந்த தர்ஷனம், டிக்கெட் மூலிமா இலவச தர்ஷனம் 3.5 மணி நேரம் ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 14 மணி நேரம் ஆகுது. லைன்ல ஒரு 2 மணி நேரம், குடோன்ல ஒரு 7 மணி நேரம், குடோன்ல இருந்து சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம், ஓவரால் அதிகபட்சமா ஒரு 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு ஆகுது. இன்னைக்கு நார்மல் இலவச தரிசனம் லட்டு கவுண்டரில் இன்னைக்கு 50 நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சமாக ஆயிருக்கு. அதிகபட்சமாக ஒரு ஆளுக்கு தர வேண்டிய லட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 லட்டு வரைக்கும் அதிகபட்சமாக கொடுத்தன்ற தகவல் இன்னைக்கு இருக்கு. திருமலை ரூம் புக்கிங் இன்னைக்கு காலையிலையும் கொடுத்தாங்க, ஈவினிங்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் ஈவினிங்லேயும் கொடுக்குறாங்க. கூட்டம் கொஞ்சம் ரூம் புக்கிங்க்கு அதிகமாக இருக்கு. ரூம் புக்கிங் ப்ரொசீஜர் 50, 100, 1000 மூணு வெரைட்டியில் ரூம் இருக்கும். ரூம் புக்கிங் வந்து சிஆர் ஆஃபீஸில் போய் யாரோ ஒரு பர்சன் போய் லைனில் நின்னா போதும். லைனில் நின்று நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ரூமோட ரெண்ட் 100 ரூபா, ரெண்ட் 500 ரூபா டெபாசிட், மொத்தம் 600 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ரூம் கொடுப்பாங்க. 24 நேரத்துக்குள்ளே அந்த ரூமை நீங்கள் காலி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுடைய பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திரும்பும். இதை லாபத்தை வச்சுங்க, 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பிடும். திருமலையில் லாக்கர் ஃபெசிலிட்டி, திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயும் மாதவம் நிலையம் இந்த நந்தனம் இந்த 3 இடங்களையும் லாக்கர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும். நந்தனங்களும் நல்லா இருக்குது, நந்தனத்துலேயும் ட்ரை பண்ணலாம். இந்த 3 இடங்களையும் லாக்கர் ஃபெசிலிட்டி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம், 24 தான் வைக்கணுன்ற கண்டிஷன்லாம் கிடையாது. திரும்ப வரும்போது லாக்கரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தணும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்னப்பிரசாத சென்டர் காலையில் 8:00 நைட்டு 10:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸ்ரீவாரி புஷ்கரணி குளம் பக்தர்களுக்கு நீராட அனுமதி. திருமலைக்கு தரிசனத்துக்கு வர வேண்டிய பக்தர்கள் ரொம்ப தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் இது ஒன்று. தரிசன டிக்கெட்டோட முடிஞ்சளவுக்கு தரிசனம் பார்க்க வாங்க. அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. தரிசன டிக்கெட் இல்லாமல் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க வந்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் எடுத்துக்க 3.5 நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு.
டிக்கெட் எல்லாம் இலவசத்தை ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கங்க. இதனால் மட்டும்தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண பாருங்கள். திருமலையில் எந்த தரிசன டிக்கெட்டும் கொடுக்கறது கிடையாது. திருப்பதியில் மட்டும் 10,800 ரூபாய் உண்டான ஸ்ரீவாணி ட்ரோன டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பதியில் மாதவம் நிலையில கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 250 டிக்கெட், டிக்கெட்டோட விலை 800 ரூபா, அதனுடைய டொனேஷன் 10,000 ரூபா, மொத்தம் 10,800 ரூபா ஸ்ரீவாணி ட்ரோன டிக்கெட்டு. யாருன்னா வேணா அதை புக் பண்ணி அதனுடைய தரிசனம் பார்க்கலாம். ஒரு நபருக்கு உண்டான அமௌண்ட் தான் 10,800 ரூபா. 12 வயது கீழே உள்ள குழந்தை வேணா கூட கூப்பிட்டு போகலாம், அதில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. திருப்பதி ஆஃப்லைன் ரூம் வாங்கணுச்சுன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புல இருக்க விஷ்ணிவாசம், இந்த ரெண்டு இடங்களையும் ஆஃப்லைன் ரூம் தராங்க. உங்களுக்கு யாருன்னா வேணா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இங்கேயுமே ஆன்லைன் பேமெண்ட் தான், இங்கே டெபாசிட் அமௌண்ட் வராது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பதியில் லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்புல இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த ரெண்டு இடங்களும் லாக்கர் தராங்க, வாங்கிக்கோங்க. உணவுன்னு பார்த்தீங்கன்னா மாதவம் நிலையம் மற்றும் மாதவனையோ கொஞ்சம் சந்தேகம் தான். இப்போ கோவிந்தராஜ சாமி சத்திரத்தில் அன்னப்பிரசன்ன சென்டருக்கு யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட் எதுவும் தரத்துலைங்க. அது தரத்துக்கு உண்டான அப்டேட் நடைபாதை திவ்ய தர்ஷனை பற்றி எந்த அப்டேட்டும் ஸ்டில்லோ இது வரைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பாக எந்த அப்டேட்டுமே நடைபாதையை பற்றி வரலைங்க. நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட் கிடையாது. ஆனால் நடைபாதை தர்ஷன் டிக்கெட் மூலயமாவும் சொல்லலாம், தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்களும் சொல்லலாம். அலிபிரி நடைபாதை காலையில் 4:00 AM நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 AM பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். நிறைய பேர் லட்டு கவுண்டர் அதிகப்படுத்துகிறாங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருந்தீங்க, நிறைய பேர் திட்டி இருந்தீங்க. ஏன் திட்டுறீங்கன்னு கேட்டால் அவங்க எவ்வளோ கவுண்டர் அதிகப்படுத்தினாலும் அவங்க பண்ணுற பிஹேவியர் பொறுத்து தாங்க நல்லா சேல்ஸ் நல்ல பேர் வாங்குவாங்கன்ற விஷயத்த சொல்லியிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபர். இன்னொரு விஷயம் சேனல் டெலகிராம் குரூப் வழி அவர் கால் பண்ணி சொல்லியிருந்தார், எவ்வளோ 2000 கவுண்டர் கூட கொடுக்கட்டுங்க, அவங்க சந்தோஷமாக பிஹேவியர் பண்ணி வாங்கினாங்கன்னா சீக்கிரமாக பக்தர்கள் ரொம்ப லேட் ஆனாலும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிற ஃபீல்டில் இருக்கும். அவங்க கரடு மோடாக பேசினாலும் எல்லாருக்கும் கரடு மோடாக தான் இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆக வேண்டியது, ஆகாமல் சுருங்கிடுச்சுன்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து நம்ம சேனலில் திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர அப்டேட் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம். நம்ம சேனலில் போடுற வீடியோ வியூ ரொம்ப கம்மியாக போகுது, 400, 300, 400,000 போடுற வீடியோ 400 போகுது. நான் அதை வருத்தப்படவே இல்லை, என்னுடைய சேவை இதுதான், இதை தொடர்ந்து நான் செய்கிறேன். உங்கள் என்னை 10 பேர் ஃபாலோ பண்ணாலும் அந்த 10 பேருக்கு உண்டான சேவையை ரெகுலராக இருக்கும், ஓகேங்களா. சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.